பெண்ணே எழுந்திரு, மது ஒழிந்தது பெண்களுக்கு மிகவும் நல்லது என்று உன்னால் தெரிய வந்தது. பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் நல்லதுதான். அது எப்படி? மது ஒழிவதற்கு முன்னாலே நான் பாதி வேளை மிருகமாத்தானே இருந்தேன். ஆஹா, இப்பொழுது மனிதனாகி போனே, இப்ப நான் மனிதனாகி போனே, மனிதனாகி போனே, இப்ப நான் மனிதனாகி போனே. பனைமரப்பாலு பட்டை பிராந்தி பக்கம் வந்தால் எடுக்குறை மாந்தி, மனிதனாகி போனே, இப்ப நாதனாகி போனே. இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே அக்டோபர் மாதம், இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே. அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்குன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே. சுருண்டு சுருண்டு நான் சும்மா படுப்பேன், சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன், சுருண்டு நான் சும்மா படுப்பேன், சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன். வறண்ட காரவடை வாத்து மூட்டை கருவாட்டை தின்னவாய் நாசம் நீங்கி நான் மனிதனாகி போனேன். வாஸ்தவம்தான், ஒழித்துவிட வேண்டிய விஷயம்தான் மது. அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது. பலா பலா நரனே, குடித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். ஐயோ என்ன இது, இப்படி சொல்றீங்களே? எப்படி குடிச்சு பழகணும்? இல்லா போனா மறக்க முடியாது. அல்லாமலும் இந்த குடிய ஒழிச்சாங்களே அவங்க மனசு சந்தோஷப்படணும்னா எல்லோரும் ஒத்துமையா குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். படிச்சு படிச்சு சொல்லுறாங்க பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். பாலு வாங்க பணம் இல்லேன்னா தீய குடிச்சுக்கோ, தீயும் கெடுதல்னு தெரிஞ்சா மோர குடிச்சுக்கோ, மோரும் நமக்கு கிடைக்கல நீராகாரம் இருக்கவே இருக்கு, குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். நாரதரே, நம்முடைய தேவலோகத்திலும் மது விலக்கு செய்து விட்டால் என்ன? அநேக தொல்லைகள் ஏற்படுகின்றன. சபாஷ், அப்படியானால் இன்று முதல் நம் தேவலோகத்தில் யாரும் மது வருந்த கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல்லும். அப்படி மீறி மது வருந்துவார்களே ஆனால் நரக குடியில் கொண்டு போய்விட்டோம். விடுதலை 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 விடுதலை. உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை விடுதலை விடுதலை. பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை, பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை. பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை, பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை. ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை, ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை. முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை, முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை. பனமரத்துக்கும் விடுதலை, பனமரத்துக்கும் விடுதலை. தென்னை மரத்துக்கும் விடுதலை, தென்னை மரத்துக்கும் விடுதலை. பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஈச்சை மரத்துக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீ, நீயே வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது, அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா? அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. நர்ஸா இருக்கிறத பெரிய தியாகம். அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அத வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாள். போதுமே, எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சே,
காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி நேரமாச்சே, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு வேண்டி உதவி செய்யறாரு. என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. தான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்ன கூப்பிட்டு இந்த உயிரை எழுத சொன்னாரு. உயிரை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுத. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? தம்பி, என்னமோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. அண்ணே, அங்க பாத்தீங்களா? ராணி, ராணி, ராணி! ஐயோ அண்ணே, சீப்பா! ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே! நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா, நம்ம தூரம் எறிகிறோம். இது கட்டம். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? என்ன அப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பணைய விட்டு மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்ச, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தினா என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சரிக்கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அப்பவும் தர்மபிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? அப்போ பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா?
தயவு செஞ்சு என்னை ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிடறேன். உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத நான் செஞ்சு காட்டுறேன்.